This video is brought to you by Kamachi Shanmugam Matriculation Higher Secondary School, where education is enjoyable. Conjugate of a complex number. Or complex number x plus iy. That is conjugate every represent pannana x minus iy. இதுல இமேஜினரி பார்ட் இருக்குல்ல, இமேஜினரி பார்ட்ல வந்து பாசிட்டிவ் சைன் சைன் இருந்துச்சுன்னா அதனுடைய நெகட்டிவ் சைன் தான் அந்த நம்பரோட கான்ஜுகேட். காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ஆஃப் இசட் இஸ் ஜெனரேட் பை இசட் பார். இசட்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்துச்சுன்னா அதனுடைய காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டை இசட் பார்னு டெனோட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இசட் டூ மைனஸ் ஃபைவ் ஐ அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்துச்சுன்னா அதனுடைய கான்ஜுகேட் டூ பிளஸ் ஃபைவ் ஐ. ஐக்கு முன்னாடி சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணணும். ஓகே, இங்கே ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ப்ராடக்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் வித் இட்ஸ் கான்ஜுகேட் இஸ் எ ரியல் நம்பர். ஒரு டூ நம்பர்ஸ் எடுத்துருக்காங்க, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அதனுடைய கான்ஜுகேட் கூட மல்டிபிள் பண்ணக்குள்ள நமக்கு என்ன கிடைக்குது, எக்ஸ் பிளஸ் ஐஒய் இன்டூ எக்ஸ் மைனஸ் ஐஒய் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஐஒய் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் ஐ ஸ்கொயரை மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ் ஒன், அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இது ஒரு ரியல் நம்பர். That is, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கூட அதனுடைய கான்ஜுகேட்டால் மல்டிபிள் பண்ணால் நமக்கு ரியல் நம்பர் கிடைக்கும். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட், ஜியோமெட்ரிக்கல் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் கான்ஜுகேட் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர். அதை இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் அண்ட் இட்ஸ் கான்ஜுகேட் அது ரெண்டுத்தையும் வந்து ஒரு கிராஃபிக்கலாக எப்படி ரெப்ரசன்ட் பண்ணான்னு பார்க்கலாம். இப்போ இசட் ஈக்குவல் டு மைனஸ் டூ பிளஸ் த்ரீ ஐ அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது, அதை நீங்கள் கிராஃபில் ப்ளாட் பண்ணக்குள்ள அது செகண்ட் குவாட்ரண்ட்ல வரும். அதுக்கு நேராக ஒரு பாயிண்ட் வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு லைன் வரைச்சிக்கலாம். அதனுடைய கான்ஜுகேட் பாருங்க. கான்ஜுகேட்னா என்ன, இமேஜினரி நம்பர் இருக்குல்ல அதில் அதனுடைய சைன் மாற்றணும். சைன் மாற்றிட்டு அதை நீங்கள் கிராஃபில் ப்ளேஸ் பண்ணக்குள்ள அது தேர்ட் குவாட்ரண்டில் நமக்கு கிடைக்கும், மைனஸ் டூ மைனஸ் த்ரீ ஐ. அதுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணுங்க. அந்த கான்ஜுகேட் நம்பர் இருக்குல்ல அதனோட லைனுக்கு இது வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆகும், ரிஃப்ளெக்ஸாக இருக்கும். அதனுடைய ஆப்போசிட் குவாட்ரண்டில் இது ப்ளேஸ் ஆகும். தட்ஸ் ஆல். அதே போல் எக்ஸ் பிளஸ் ஐஒய் மார்க் பண்ணிவிட்டு அது வந்து ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும், எக்ஸ் மைனஸ் ஐஒய் வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் ப்ளேஸ் ஆகும். எக்ஸ் பிளஸ் ஐஒய்க்கு அதனோட ரிஃப்ளெக்ஸ் வந்து எக்ஸ் மைனஸ் ஐஒய், அதான் அதனுடைய கான்ஜுகேட். நெக்ஸ்ட், நோட்டில் ஒரு இம்பார்ட்டன்ட் திங் வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணிருக்காங்க, என்னென்னு பார்க்கலாம். காம்ப்ளெக்ஸ் நம்பர் கேன் பி ரீப்ளேஸ் வித் ஏ ரியல் நம்பர் இந்த டினாமினேட்டர். இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் டினாமினேட்டரில் இருந்துச்சுன்னா அதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒன் பை டூ பிளஸ் ஐ டினாமினேட்டரில் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு. எப்போ நமக்கு டினாமினேட்டரில் காம்ப்ளெக்ஸ் நம்பர் வரக்கூடாது, அப்படி வந்துச்சுன்னா நம்ம வந்து டினாமினேட்டரோட கான்ஜுகேட்டால் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் மல்டிபிள் பண்ணணும். ஒன் பை டூ பிளஸ் ஐ இன்டூ டூ மைனஸ் ஐ பை டூ மைனஸ் ஐ மல்டிபிள் பண்ணால் ஒன் இன்டூ டூ மைனஸ் ஐ டூ மைனஸ் ஐ பை டூ மைனஸ் ஐ இன்டூ டூ மைனஸ் ஐ டூ ஸ்கொயர் மைனஸ் ஐ ஸ்கொயர். ஐ ஸ்கொயர் வேல்யூ என்ன, மைனஸ் ஒன். வெரி குட். டூ மைனஸ் ஐ பை ஃபோர் பிளஸ் ஒன் விச் இஸ் ஈக்குவல் டு டூ மைனஸ் ஐ பை ஃபைவ். இப்போ டினாமினேட்டரில் நமக்கு ரியல் நம்பர் வந்துருச்சு, அதான் இந்த கண்டிஷனில் சொல்லியிருக்காங்க. டினாமினேட்டரில் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்துச்சுன்னா அதனுடைய கான்ஜுகேட்டால் மல்டிபிள் பண்ணி அதை ரியல் நம்பராக சேஞ்ச் பண்ணலாம். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்ஸ். நெக்ஸ்ட், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்ஸ். இதில் மொத்தம் டென் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேசிக் அல்ஜிப்ரிக் ஆப்ரேஷன்ஸ் அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிபிள் அண்ட் டிவிஷன் அதை வச்சு என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இசட் ஒன் பிளஸ் இசட் டூ த ஹோல் பார் ஈக்குவல் டு இசட் ஒன் பார் பிளஸ் இசட் டூ பார். டூ காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு ஒரு ஹோல் கான்ஜுகேட் எடுத்தால் அது வந்து செப்பரேட் ஒவ்வொரு கான்ஜுகேட்டும் ஸ்பிளிட் ஆகும், இசட் ஒன் பார் பிளஸ் இசட் டூ பார்னு.
Okay. Like that, for negative, z1 minus z2 the whole bar equal to z1 bar minus z2 bar. Third one, z1 into z2 the whole bar equal to z1 bar into z2 bar. Fourth, in terms of division, z1 by z2 the whole bar equal to z1 bar by z2 bar. This is our condition. Denominator value namakku eppovum 0 va irukka koodadhu. So we take z2 not equal to 0. Next, real part of z equal to z plus z bar by 2. Real part la namakku image number varakudadhu, adukku niyamaga vechukonga. Next one, imaginary part of z equal to z minus z bar by 2i. Imaginary part of z la imaginary number varalam. Okay, next one, z power n the whole bar equal to z bar the whole power n. Inga the bar n vandha adra place vandu change aagidum. Okay, where n is an integer. Next, z is real if and only if z equal to z bar. If and only if na enna, if and only if na four statement, inga two statement kuduthirukanga, z is real, z equal to z bar. Inda rendu statement um equal ah irukum. Ipo first statement eduthita second statement prove pannalam. அது இப்போ செகண்ட் எடுத்துக்கிட்ட ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ப்ரூவ் பண்ணணும். அதான் நெக்ஸ்ட் வந்து இசட் இஸ் பியூர்லி இமேஜினரி இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இசட் ஈக்குவல் டு மைனஸ் இசட் பார். நெக்ஸ்ட், இசட் பார் த ஹோல் பார் ஈக்குவல் டு இசட். இதில் வந்து டூ பார்ஸ் இருக்கிற ரெண்டு பாரும் கேன்சல் ஆகிடும், வெறும் இசட் மட்டும் நமக்கு கிடைக்கும். தட்ஸ் ஆல். இதுக்கான ஒரு டூ ப்ராப்பர்டிஸ்க்கான ப்ரூஃப் பார்க்கலாம். இசட் ஒன் இசட் டூ வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை எப்படி ப்ரூவ் பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு வந்து z1 ஒன் ப்ளஸ் இசட் டூ த ஹோல் பார் இக்குவல் டு z1 ஒன் இசட் டூ வேல்யூ, இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் த ஹோல் பார். இதுக்கப்புறம் அதை ரியல் பார்ட் தனியாக இமேஜினரி பார்ட் தனியாக ஸ்கிப் பண்ணி எழுதுகிறோம். அதுக்கு ஹோல் பார் எடுத்தால் என்ன ஆகும், சைன் சேஞ்ச் ஆகுமா? இமேஜினரி பார்ட்டோட சைன் சேஞ்ச் ஆகும், ப்ளஸ் இஸ் சேஞ்சஸ் இன்டூ மைனஸ். ஓகே, இதுக்கப்புறம் இந்த மைனஸ் ஐயை வந்து உள்ளே நீங்கள் மெட்ரல் பண்ணிவிட்டு எக்ஸ் ஒன் கூட ஒய் ஒன்னும் எக்ஸ் டூ கூட ஒய் டூவும் கம்பைன் பண்ணி எழுதுறோம். அப்படி எழுதுனா நமக்கு z1 பார் ப்ளஸ் z2 பார் கிடைக்கும். தட்ஸ் ஆல். இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. இது போல் நெகட்டிவ்க்கு ப்ரூவ் பண்ணலாம். ஃபார் n டேர்ம்ஸ்க்கு இது போல் நம்ம எழுதலாம், z1 ப்ளஸ் z2 அது வந்து n டேர்ம்ஸ் வரைக்கும் ஹோல் பார் பண்ணால் அது செப்பரேட்டாக பார் போட்டு எழுதலாம். அதே போல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மல்டிபிளில் நீங்கள் மல்டிப்ளிகேஷன் படிச்சிருப்பீங்க போன செக்ஷனில், z1 இன்டூ z2 எப்படி மல்டிபிள் பண்ணுறோம்னு. அது போல் இதை பாருங்கள், ப்ரூஃப் வந்து உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் கண்டிஷன், இந்த ப்ராப்பர்ட்டி அதே போல் தான், இசட் இஸ் பியூர்லி இமேஜினரி இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இசட் ஈக்குவல் டு மைனஸ் இசட் பார். இதை வந்து இசட்க்கு ஒரு எக்ஸ் ப்ளஸ் ஐவை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய இசட் பார் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஐவை. ரெண்டுமே இப்போ இசட் ஈக்குவல் டு மைனஸ் இசட் பார்னு சொல்லுவோம். இப்போ மைனஸ் ஆல் அதை உள்ள மெட்டில் பண்ணால் மெட்டில் பண்ணிவிட்டு வேரியபிள்ஸ்லாம் ஆன் சைட் நீங்கள் உங்களுக்கு கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு டூ எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடைக்குமா? இந்த எக்ஸ் ஈக்குவல் ஜீரோவா இசட் அப்ளை பண்ணால் நமக்கு ஐவை மட்டும் கிடைக்கும். அப்போ இசட் வந்து பியூர்லி இமேஜினரி. தட்ஸ் ஆல்.